டோன்ட் வரி. இன்னைக்கு எல்லா செக்கப்பும் பண்ணிடலாம். ஈவினிங் எல்லா ரிசல்ட்டும் வந்துரும். தேங்க் யூ டாக்டர். என்னமா பெரிய பிரச்சனை ஒண்ணும் இருக்காது. நீங்க ஏன் ஓரி பண்ணிக்கிறீங்க? இல்ல டாக்டர். அம்மா வந்து செக்கப் பண்ணிக்கிறதுல பெருசா விருப்பம் இல்ல. அதான் அப்படி இருக்காங்க. அப்படியா? என்னமா நீங்க இந்த செக்கப் எல்லாம் வேஸ்ட் நினைக்கிறீங்களா? நம்ம உடம்பு எப்படி இருக்குன்னு நாம தெரிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பா நம்ம செக்கப் பண்ணனும். உங்களை நாங்க ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டோம். எல்லா செக்கப்பும் முடிற வரைக்கும் சிஸ்டர் ஒருத்தவங்க உங்க கூடவே இருந்து தேவையான கைட்லைன்ஸ் பண்ணுவாங்க. சிஸ்டர் ஏ ரூம்க்கு வாங்க. டாக்டர் வாங்க. சிஸ்டர் சொல்லுங்க. டாக்டர் சார் போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஹலோ சிஸ்டர். இவங்க சாரோட அம்மா. உங்களுக்கு டோட்டலா மாஸ்டர் செக்அப் பண்ணனும். ஓகே, நீங்க கூட்டிட்டு போங்க. வாங்கம்மா. தேங்க் யூ டாக்டர். ஓகே சார். வாமா. மாமா அதுக்கு என்னாச்சு மாமா? எதுக்கு என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? ஒண்ணுலமா, கண்ணுலாம் ஒரு மாதிரி மங்களா தெரியுதுன்னு சொன்னாங்க. அதனால தான் அம்மாவ கூட்டிட்டு வந்து ஒரு ஐ டாக்டர் கிட்ட காமிச்சோம். என்ன சொன்னாங்க? ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அவ கண்ணுல ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? இருந்தாலும் அம்மாவுக்கு ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதான் சிஸ்டரும் செக்அப்புக்கு கூட இருப்பாங்க. நீ கூட வந்து கொஞ்சம் பாத்துக்க. சரி மாமா. ரிசல்ட் ஈவினிங் வந்துரும். அப்புறம் அந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு போயிடலாம். சரி மாமா. சரி, நீ கூட்டிட்டு போங்க. ஓகே வாங்க. வாங்க அத்த. ஆ சொல்லுங்க வீரா. சார் இந்த ஜெகன் கேஸ்ல சம்பந்தப்பட்டவன் வளசர வகை ஏரியால தான் சார் இருக்கான். அவன் பைக் நித்தி வச்சுட்டு இப்பதான் வீட்டுக்குள்ள போயிருக்கான் சார். நீங்க அங்கே இருங்க, 5 மினிட்ஸ்ல வரேன். ஓகே சார். காயத்ரி, காயத்ரி. யாரு? வணக்கம்மா. வாங்க சார், வாங்க உட்காருங்க. என்னமா காயத்ரி இல்லையா? இருக்க, இருங்க கூப்பிடுறேன். காயத்ரி வரேமா. காஃபி சாப்பிடுறீங்களா சார்? இல்லம்மா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். மாமா காயத்ரி எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார். என்ன சார் திடீர்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? என்னமா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? உங்க அப்பா தான் ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னாரு. ஏன் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? இல்ல சார், எங்க அப்பா உங்களுக்கு ஃபோன் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. நீங்க ஏதோ தப்பு. வக்கீல் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னதே நான்தான். வணக்கம் சார். என்ன பாக்குற காயத்ரி? உன் செல்லுல லாயர் சார்னு இவர் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருந்தல்ல, அத பார்த்து தான் நான் இவருக்கு கால் பண்ணேன். ஏ சார், எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. என் பொண்ணு சார்பா நீங்க தானே மாப்பிள்ளைக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வச்சீங்க? ஆமா சார். என் பொண்ணு எந்த ஜென்மத்திலயும் அவ புருஷனை டைவர்ஸ் பண்ணவே மாட்டா. அப்பா இப்ப எதுக்கு கத்துற? அப்பா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு பண்ண புருஷன் கூட என்னால சேர்ந்து வாழ முடியாதுமா. இங்க பாரு காயத்ரி, தப்பு பண்ணது புருஷனாவே இருந்தா கூட அவனை திருத்தி சரி பண்ணி வாழ நினைக்கணுமே தவிர, இப்படி ஒரேடியா பிரிஞ்சு வாழணும் நினைக்கிறது ரொம்ப தப்பு சார். இவங்க எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க. நான் என் ஹஸ்பண்ட் கூட வாழ விரும்பல. நீங்க சட்டப்படி என்ன பண்ணணுமோ அத பண்ணுங்க சார். இல்ல காயத்ரி, அவசரப்படாதம்மா. இத பாருமா, அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இருமா. சாரி சார், சரியான நேரத்துல சரியான முடிவை எடுக்கலனா வாழ்க்கையே தப்பா போயிடும். நீ மாப்பிள்ளைய டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறது சரியான முடிவில்ல காயத்ரி. நீங்க ஏன் இடத்துல இருந்து பார்த்தாதான் உங்களுக்கு புரியும்பா. உன் இடத்துல இருந்து தான் நான் பாக்குறமா. அதனாலதான் நீ இப்ப அவசரமா எடுக்கிற இந்த முடிவினால காலம் பூரா எந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சு துடிக்கிற. சார், என் பொண்ணு புரியாம பேசிட்டு இருக்கா. அவளுக்கு நாங்க எப்படியாவது புரிய வைக்கிறோம். ஆனா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான். டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனதோட அப்படியே இருக்கட்டும். இதுக்கு மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ஐயா. சார் என்ன சார் நீங்க? இதை பாருங்க சார், காயத்ரி தன்னோட ஹஸ்பண்ட் அன்னைக்கு டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொன்னப்பவே எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது சார். மனசை விட்டு பேசுனா சரியாகாத பிரச்சனைன்னு ஒண்ணு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறோம் சார். நானு அன்னைக்கு காயத்ரிக்கு இதே தான் சார் நான் அட்வைஸா சொன்னேன்.
இத பாருமா காயத்ரி, உன்னோட குழந்தையோட எதிர்காலத்துக்காக உன் டைவர்ஸ் முடிவை மாத்திக்கன்னு அன்னைக்கு சொன்னம்மா. இன்னைக்கு உன்னோட பெத்தவங்களோட மனசு நிம்மதிக்காகவும் அந்த முடிவை நீ மாத்திக்கணும்னு இப்ப சொல்றம்மா. அப்ப நான் வரம்மா. வரேன் சார். வாங்க. அம்மா வரம்மா. வாங்க சார். நில்லு காயத்ரி, நாளைக்கு உன் குழந்தையோட புருஷன் வீட்டுக்கு நீ போற. ஃபங்க்ஷன் அங்க தான் நடக்க போகுது. முடியாது பா. இப்படி நீ பிடிவாதம் புடிச்சனா அப்புறம் என்ன நீ உயிரோடவே பார்க்க மாட்டே? ஏங்க இப்படி அவசகுணமா பேசுறீங்க? உன் பொண்ணு நான் சொல்றத கேக்கலனா நான் வெறும் பேச்சோட நிக்க மாட்டேன் லட்சுமி. என்ன காயத்ரி இது? அப்பா இவ்வளவு தூரம் பேசுறாரு, நீ ஒண்ணுமே பேசாம நிக்கிற? மாப்பிள்ளை வீட்டுக்கு போறேன்னு சொல்லேம்மா. என்னம்மா சரின்னு சொல்லுமா? சரி போற. என்னங்க சம்மதிச்சிட்டா? லட்சுமி சம்மந்தி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லு. ரிங்கு போகுதுங்க. ஹலோ சம்மந்தி. சொல்லுங்க. நான் தான் பேசுறேன். ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன விஷயமா? காயத்ரி கிட்ட பேசி அவ மனச மாத்திட்டோம். குழந்தையோட உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு அவ சம்மதிச்சிட்டா. நீங்க சொல்றது உண்மைதானாமா? ஐயோ நிஜமா சொல்ற சம்மந்தி. கடவுளே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எங்களுக்கு தான் சம்மந்தி. சும்மா சொன்னா நீங்க எப்படியும் காயத்ரியோட மனச மாத்தி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன்னு சொன்னீங்களாமே. சொன்ன மாதிரியே செஞ்சிட்டீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே காயத்ரிக்கும் என் பேர குழந்தைக்கும் இந்த வீட்டுல எந்த குறையும் வராதுமா. அவங்கள என் கண்ணுக்குள்ள வச்சு நான் பத்திரமா பாத்துக்குவேன். இது போதும் சம்மந்தி, இந்த வார்த்தையை மட்டும் நீங்க காப்பாத்திட்டீங்கன்னா போதும். நாளைக்கு காலையில காயத்ரியும் குழந்தையும் உங்க வீட்டுல இருப்பாங்க. சரிம்மா. நான் போன வச்சிடுறேன். சரி சம்மந்தி. கடவுளே, டேய் சூர்யா, டேய் சார் எங்க சார் இருக்கீங்க? வேற எங்க இருக்கீங்க சார்? இங்க இருக்கேன் சார். வரேன். கேர அங்க பாருங்க சார், பைக் நிப்பாட்டி இந்த வீட்டுக்குள்ள தான் சார் போனா. நீங்க அந்த பக்கம் ஓகே சார். உண்மை சொல்லு, எதுக்காக ஜெகந்த பிரச்சனை மாட்டி விட்ட சார்? எனக்கு ஒண்ணும் புரியல, நீங்க என்ன சொல்றீங்க? ஏய் கோர்ட் கேஸ்ல அவனை எடுத்துட்டு போயிட்டு இருக்க மாட்டேன், கதையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு, எதுக்காக பிளான் பண்ணி அவனை பிரச்சனை மாட்டி விட்டேன்? உனக்கு அவனுக்கு என்னடா முன் விரோதம் சார்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். என்ன சார் சொல்றீங்க? ஓ உனக்கு புரியல? நானும் உங்கள்ட விசாரிக்கிறதா இல்ல சார். சார் சார் ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார், பிளீஸ் சார், சுட்டுறாதீங்க சார். உண்மையை சொல்லு. சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். சொல்றா சார், ஜெகனுக்கும் எனக்கும் எந்த முன்னிரதமும் பகையும் இல்ல சார். சார் என்ன விட்டுருங்க சார். அப்ப வேற யாருக்கு கூட பண்ண சார்? அது அது வந்து சொல்லு சார், பிளீஸ் சார், சொல்லிடுறேன் சார். உங்க வைஃப் துர்காக்காக தான் சார். என்னடா சொல்ற? ஆமா சார், அவங்க சொல்லிதான் சார் நான் இதெல்லாம் பண்ணேன்.
வருது தெரியாது சார். என்ன விட்டுருங்க சார், எனக்கு எதுவும் தெரியாது. பிடிக்கணும் முதல்ல சொல்லுவோமா. மாமா நீங்க உடனே கிளம்பி ஹாஸ்பிடலுக்கு வாங்க மாமா. என்னமாச்சு, ஏதாவது பிரச்சனையா? நீங்க உடனே கிளம்பி வாங்க மாமா ப்ளீஸ். என்ன ஆச்சு, அம்மாவுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வாங்க மாமா, நேர்ல பேசிக்கலாம். மாமா கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. சரி போய் வரேன். பேரா சார், இவன் ஒரு ஆட்டோ பிடிச்சி ஸ்டேஷன்ல கொண்டு போய் லாக் பண்ணி. சரிங்க சார், நான் கூட்டு வரேன், நான் பாத்துக்கிறேன் சார். என்ன விட்டுருங்க சார். நடா வாங்க மாமா. அம்மா எங்க இருக்காங்க? அத்தை பக்கத்து ரூம்ல ரெஸ்ட் எடுக்கறாங்க. அம்மா ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, அவங்க நார்மலா தான் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு உடனே வாணு ஃபோன் பண்ணி சொன்னே? டாக்டர் தான் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. வாங்க மாமா. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க. மாமா வந்துட்டாரு, ப்ளீஸ் உட்காருங்க. பரவாயில்ல டாக்டர், அம்மாக்கு ஏதாச்சும் பயப்படுற மாதிரி டிசீஸ் இருக்கா? எந்த டிசீஸும் இல்ல. எடுத்திருக்காங்க சாப்பாட்லயோ இல்ல பால்லயோ கலந்து சாப்பிட்டிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அந்த கொடிய விஷத்தினாலதான் அவங்களுக்கு அப்பப்ப கண் பார்வை மங்கல தெரிய ஆரம்பிச்சிருக்கு. உடம்புல வேற சில பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா அவங்க நிதானமா ஒரு தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்டிருக்காங்க. இல்ல டாக்டர், அதுக்கு சான்ஸே இல்ல. எங்க அம்மா தற்கொலை முயற்சிக்கலாம் வாய்ப்பே இல்ல. அப்புறம் எதுக்காக அவங்க ஸ்லோ பாய்சன் சாப்பிடணும்? அதான் எனக்கும் புரியல டாக்டர். இப்ப அத்தை உயிருக்கு? பயப்படாதம்மா, நல்ல வேலை, காட் பிளஸ். சீக்கிரமாவே கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அவங்களை உயிர் பிழைக்க வைக்க 50% சான்ஸ் இருக்கு. இல்லனா அந்த சான்ஸ் கூட நமக்கு இல்ல. இப்பவே அவங்களுக்கு இமிடியேட்டா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணனும். சரிங்க டாக்டர், நீங்க ட்ரீட்மெண்ட் முடிய அப்படியே எங்க அம்மாவை காப்பாத்துறீங்க ப்ளீஸ் டாக்டர். சரிங்க சார், அவங்க ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். அவங்க கிட்ட நீங்க தான் பேசி புரிய வைக்கணும். வாங்க சார். டாக்டர் என்னம்மா பேஷண்ட் ரெஸ்ட் எடுத்துட்டு இல்ல? டாக்டர் அவங்க கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. ரிசல்ட் வர வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னேன். ரொம்ப கவலையா உட்கார்ந்துருந்தாங்க. திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. வீட்டுக்கு நான் போறேன்னு கிளம்பி போயிட்டாங்க. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் டாக்டர். டாக்டர் கிட்ட சொல்லிட்டு போங்கன்னு சொல்லி பார்த்தேன், என் பேச்சு கேட்கவே இல்ல, கிளம்பி போயிட்டாங்க. அதான் வேகமா ஓடி வந்த உங்க கிட்ட சொல்ல. சார் உங்க அம்மா அவங்க உயிரோட விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாகணும். அவங்கள சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. ஓகே டாக்டர், போமா போலாம். நீங்க வாங்க. என்கிட்ட மறைக்க முயற்சி பண்ணாதீங்க, உண்மையை சொல்லுங்கம்மா. ஐயோ முத்தையா, நான் உங்ககிட்ட எந்த உண்மையும் மறைக்கல. பொய் சொல்லாதீங்கம்மா, மறுபடியும் பொய் சொல்லாதீங்க. உங்க உடம்பு முழுக்க ஸ்லோ பாய்சன் கலந்துருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. எப்படிம்மா கலந்துச்சு, உண்மையை சொல்லுங்க. எனக்கு தெரியல முத்தையா. அத்தை உங்களுக்கு தெரியாம எப்படி நடந்திருக்கும்? இந்த பாருங்க அத்தை, மறைக்காம உண்மையை சொல்லுங்க. நான் உண்மையைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் நீ கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சரி துர்கா எங்க? வெளியில போயிருக்கா. எங்க தெரியல. சரி, அவளுக்கு உங்க உடம்புல ஸ்லோ பாய்சன் கலந்துருக்குது, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா? Thank you.
அவளுக்கும் நீ சொல்ற ஸ்லோ பாய்சனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த டாக்டர் ஏதோ தப்பா டெஸ்ட் பண்ணி எதையோ வளரி இருக்காங்க. அத போய் நீ பெருசா எடுத்துக்கிட்டு பெத்த அம்மா கிட்டே போலீஸ் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்க. இத பாருங்கம்மா, இதுவரைக்கும் நான் போலீஸ் விசாரணை எல்லாம் பண்ணல. தொடர்ந்து உண்மையை சொல்லாம போய் தான் சொல்லவும் அடம் பிடிச்சீங்கன்னா அப்புறம் நான் போலீஸ் விசாரணை தான் பண்ண வேண்டியிருக்கும். ஐயோ, நான் போய் சொல்லல, உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ அத்தை, ஏத்த இப்படி அடம் பிடிக்கிறீங்க? பிடிவாதம் பிடிக்காம உண்மையை சொல்லிடுங்க. விடுமா, பரவாயில்ல, அவங்க பிடிவாதம் பிடிக்கட்டும். இவங்களுக்கே எவ்வளோ இருந்தா இவங்க பையன் எனக்கு எவ்வளோ இருக்கும்? இதை பாருங்கம்மா, பெத்த பிள்ளை அவ்வளோ தூரம் கேட்குறேன், எங்கிட்டே உண்மையை சொல்ல மாட்டீங்களே? நான் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லைம்மா. ஐயோ முத்தையா, என்ன? ஐயோ முத்தையா, என்ன விடுங்க, என்ன விடுங்கம்மா, விடுங்க. இப்போ நீங்க சொல்லி நான் கேட்க வேண்டியதெல்லாம் என்ன நடந்துச்சுங்க உண்மையா மட்டும்தான். அப்படி இல்ல இந்த கன்ல இருந்து புல்லட் சவுண்ட் தான் கேக்கும். ஐயோ முத்தையா, அத்தை விடு, யாருக்காக தான் கேக்குற? உண்மையா சொல்லிடுங்க. அப்ப சொல்லுங்க உண்மை. நீ சென்னைக்கு போயிருந்தப்போ துர்கா ஒரு தடவை வழக்கம் போல சண்டை போட்டா. உங்க வாரிசு குழந்தை கூட நான் நல்லா பெத்து கொடுத்துடுறேன். ஆனா அதுக்கு விலையா உங்க உயிரை கொடுக்கணும். நான் உங்களுக்கு ஸ்லோ பாய்சன் தரேன், அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி சாப்பிடுங்க. என்னோட டெலிவரியும் உங்களோட சாவும் ஒன்றா நடக்கணும். வாங்க என்னாச்சு சிஸ்டர், சொன்ன பார்ட்டி வருவாங்களா இல்லையா? வந்துருவாங்க டாக்டர். என்ன சிஸ்டர் நீங்க, வந்துருவாங்க வந்துருவாங்கன்னு சொல்றீங்க ஆனா இன்னும் வரல. ஃபோன் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு தான் டாக்டர் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எடுக்கவே மாட்டாங்க. ஐயோ வருவாங்களா இல்லையா? கண்டிப்பா வருவாங்க டாக்டர். மொத்த பணமும் கொடுத்துருக்காங்கல்ல, எப்படி வராம இருப்பாங்க? கண்டிப்பா வருவாங்க. இதோ வராங்க பாருங்க. வாங்க மேடம், இவங்க தான் டாக்டர். இன்னும் காணுமேன்னு இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். இவங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க. ஹலோ மேடம், வாங்க இங்க பாருங்க. உங்களுக்கு அபார்ஷன் பண்றதுனால எனக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, ஓகேங்களா? ஒரு பிரச்சனையும் வராது டாக்டர், நீங்க தைரியமா பண்ணுங்க. சரி வாங்க. வாங்க. பண்ணுது. வணக்கம் சார். இது போட்டோல இருக்காளே இந்த பொண்ணு, காலையில் எங்கேயாவது ட்ராப் பண்ணீங்களா? இல்லை சார், நான் எதுவும் ட்ராப் பண்ணல சார். வேணும்னா அந்த பக்கம் நிற்கிற ஆட்டோக்காரங்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள் சார். சரி சரிங்க சார். ஹலோ சொல்லுங்கள் சார். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணை எங்கேயாவது காலில் ட்ராப் பண்ணிங்களா? ஆமாம் சார், பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணேன். எந்த ஹாஸ்பிட்டல்? இந்த ரைட் எடுத்தோன்னா கடைசியில் மேட்டில் அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கு, அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க விடி ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டேன். ஓகே தேங்க்யூ. ஆ ஹலோ, ஒரு நிமிஷம். ஓ, நீங்க தான் இருக்கியா? என்ன ஆச்சு அவளுக்கு? டாக்டர் என்ன ஆச்சுன்னு தெரியணும், சொல்லு. நீங்க யார் சார்?
நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர். இவளுக்கு என்னாச்சும் தெரிஞ்சாகணும். சொல்லுங்க, மறைக்க முயற்சி பண்ணீங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மொத்த டாக்டர்ஸும் கம்பி என்ன வேண்டி இருக்கும் சொல்லுங்க. ஓகே சார், உண்மையை சொல்லிடுறேன் சார், அவங்களுக்கு அபார்ஷன் பண்ணியாச்சு. என் வயித்துல பாரத்தை ஏத்தி விட்டல, நீயும் உன் குடும்பமும் நிம்மதி இல்லாம மனசுல பாரத்தோட அலையணும். தெரிஞ்சு இந்த துர்க்க ஆட போற ருத்ர தாண்டவத்தை நீ பார்க்க தாண்டா போற. இவளுக்கு எப்போ மயக்கம் தெரியும்? ஒரு அரை மணி நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிரும். போங்க. ஏய்